வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஆதித்யா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோட லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து என்னென்னதில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, இந்த இயர் வந்து கட் ஆஃப் வந்து என்னென்ன இருக்கும் அப்படிங்கிற முழு விவரங்கள் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலேஜ் ரிலேட்டடான அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி நீங்கள் அனைத்து வகையான தகவலையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ள முடியும். ஆதித்யா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி குடும்பபாளையத்தில் கோயம்புத்தூரில் வந்து இருக்குதுங்க. இந்த காலேஜோடைய கோடு வந்து 2744. இங்கே வந்து சிவில் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஓசிக்கு லாஸ்ட் இயர் வந்து 82.5 கட் ஆஃபில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குங்க. ஆதித்யா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஓசிக்கு 142, பிசிக்கு 128, எம்பிசிக்கு 122.5, எஸ்சிக்கு 99, எஸ்சிஏக்கு 124 கட் ஆஃப்லேயும் க்ளோஸ் ஆகிருக்குங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஓசிக்கு 125, பிசிக்கு 87.5, எம்பிசிக்கு 102, எஸ்சிக்கு 88.5 கட் ஆஃப்லேயும் க்ளோஸ் ஆயிருக்குங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஓசிக்கு 110 கட் ஆஃபும், பிசிக்கு 99 கட் ஆஃபும், எம்பிசிக்கு 87 கட் ஆஃபும், எஸ்டிக்கு 91 கட் ஆஃப்லேயும் க்ளோஸ் ஆயிருக்குங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் ஓசிக்கு 149 கட் ஆஃபும், பிசிக்கு 125.5 கட் ஆஃபும், எம்பிசிக்கு 129 கட் ஆஃபும், பிசிஎம்க்கு 107 கட் ஆஃபும், எஸ்சிக்கு 124.5 கட் ஆஃபும், எஸ்சிஏக்கு 133.5 கட் ஆஃப்லேயும் க்ளோஸ் ஆகிருக்குங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஓசிக்கு 85, எம்பிசிக்கு 83, எஸ்சிக்கு 82.5 கட் ஆஃப்லேயும் க்ளோஸ் ஆகிருக்குங்க. இந்த கட் ஆஃப் வந்து பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்க்கும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கும் ஓசியை பொறுத்த வரைக்கும் 150 மேலே கட் ஆஃபும், பிசியை பொறுத்த வரைக்கும் 130 மேலே கட் ஆஃபும், எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 130 மேலே கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கோர்சஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இசிஇ IEEE பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஓசிக்கு 110 மேலேயும், பிசிக்கு 100 மேலேயும், எம்பிசிக்கு 100 மேலேயும் கட் ஆஃப் இருந்தால் சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் சேம் கட் ஆஃப் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. இதே மாதிரி அனைத்து வகையான காலேஜஸ்லையும் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம், மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.